வணக்கம், என் பேர் சுபத்ரா. நான் வந்து கம்மாளன் குளம் என்ற கிராமத்தில் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இயற்கை விவசாயத்துக்கு மேலே எப்படி ஒரு ஆர்வம் வந்துச்சுன்னா, 2018 வந்து நம்மாழ்வார் வானகம் இருக்குல்ல பயிற்சி மையம், அதில் வந்து ஒரு களப்பயிற்சியாக ஒரு மாதம் ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டேன். அப்படி பயிற்சி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா தான் எனக்கு வந்து இயற்கை மேலே, இயற்கை விவசாயத்துக்கு மேலே ஒரு ஆர்வம் வந்தது. அதுவரை விவசாயத்தில் வெயிலில் நின்று வேலை செய்யணுமே அப்படின்னு சொல்லி ஒரு தயக்கம் இருந்தது. அந்த வானகத்தில் போயிட்டு செந்தில் சார் அவர் வந்து ஒரு மாதம் எங்களுக்கு களப்பயிற்சி கொடுத்தாரு. அப்போது எங்களுக்கு அந்த செடிகள் மேலே, மரங்கள் மேலே அது வளர்க்குறது நாங்கள் பார்க்கும்போது அது எனக்கு ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. அதற்கு பின்பாக என்னுடைய தோட்டத்தில் ஒரு 6 ஏக்கரில் வந்து நான் விவசாயம் பண்ணலான்னு நினச்சேன். அப்படி விவசாயம் பண்ணணும்னு நினைக்கும் போது முதல்ல மரப்பயிர்களாக பார்த்து வைக்க ஆரம்பித்தோம். ஏன்னா இப்போ இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, பழங்களோ ஒரு காய்கறியோ கீரையோ எது வாங்கி சாப்பிட்டாலும் மருந்து அடிக்கப்பட்டதாக தான் இருக்குது. எனவே அந்த மருந்து பூச்சி போகணும்னு சொல்லி நம்ம மருந்து அடிக்கிறோம். அப்போ பூச்சியை கொல்லக்கூடியது வந்து நிச்சயமாக மனுஷனுக்குமே அது பெஸ்டிசைடு, அது பெஸ்ட்னாலே கொல்லக்கூடியது தான். மனுஷனுமே ஒரு பயாலஜிக்கலாக நம்மளையும் அதை அஃபெக்ட் பண்ணக்கூடியதாக தான் இருக்குது. அதை நான் யோசித்து அப்போ நமக்கு கிடைக்கிறது ஈல்டு போதும், அதில் நம்ம இயற்கையாக உண்ணும்போது அந்த உணவு வந்து ஒரு இயற்கையாக இருக்கணும்னு நினச்சேன். அதனால் நான் இயற்கை விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஃபஸ்ட்டு மரப்பயிர்களை தேர்ந்தெடுத்து கொய்யா, மாதுளை, அப்புறம் வாழை, இந்த மாதிரி நமக்கு தேவையான பழங்கள், சப்போட்டா, மாம்பழம், எதுனாலுமே நமக்கு தேவையானதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வைக்க ஆரம்பித்தேன். அப்புறம் பின்பு வந்து கீரைகள் போட ஆரம்பித்தோம். அப்புறம் காய்கறிகள் போட ஆரம்பித்தோம். இப்போ நெல், கருப்பு கவுனி நெல் இந்த சைடு 1.5 ஏக்கரில் போட்டிருக்கோம். இது முதல் முறையாக நெல் நான் விவசாயம் பண்ணுறேன். இந்த கருப்பு கவுனி அரிசியில் வந்து மகத்துவங்கள் அதிகமாக இருக்குது. எனவே ஒரு சரிவீத உணவு, ஒரு சத்துள்ள உணவு வந்து நம்ம இந்தியா போன்ற நாடுகளில் உள்ள மக்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கிடைக்கணும், எல்லாருமே நல்ல அரிசி சாப்பிடணும், நல்ல கீரைகள் சாப்பிடணும், நல்ல பழங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறதுனால மக்களுக்கு, சுற்று வட்டார மக்களுக்கு முதல்ல நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் இதை தேடி விரும்பி சாப்பிட வரவங்களுக்கும் இந்த மாதிரி கொடுக்கலான்னு சொல்லி நான் ஒரு யோசித்து இதை பண்ணுறேன். இது பண்ணும்போது நமக்கு ஒரு மனசாலேயும் ஒரு திருப்தி இருக்குது. இன்னொன்று, நம்மளும் நம்ம வீட்டை சார்ந்தவர்களும் ஒரு நல்ல இயற்கையான ஒரு உணவு சாப்பிடும்போது அது மிகவும் ஒரு ஆரோக்கியமானதாக இருக்குது. அதான் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது மருத்துவருக்கு கொடுக்கறத வந்து வாணிகத்துக்கு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளுமே நம்ம மருத்துவருக்கு போய் 100,000 ஒவ்வொரு சர்ஜரி பண்ணுறதுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக உங்களுடைய எண்ணெய், உங்களுடைய அரிசி, உங்களுடைய காய்கறிகள், உங்களுடைய பழங்கள், இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் மாற்றும் போது நிச்சயமாகவே குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும். மிக சுலபமான, அதாவது கம்மியான விலையிலேயே கூட நம்ம நல்ல ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட முடியும். நிச்சயமாக கொஞ்சம் மருந்து தெளிக்கப்பட்ட கீரைகளில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒயிட்டாக படிஞ்சிருக்கும். கிரேப்ஸில் பார்த்தீங்கன்னா மருந்து அப்படியே கொண்டு போய் முக்கி முக்கி எடுப்பாங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னா, நம்ம வீட்டுக்கு தேவையானதை 10 சென்ட் இருந்தாலும் கூட, இல்லை 1 சென்ட் இருந்தால் கூட நீங்கள் கொஞ்சம் கீரைகள் போடுங்க. ஒரு கத்தரிக்காய் நடுங்க, ஒரு தக்காளி நடுங்க, ஒரு வெண்டைக்காய் நடுங்க, ஒரு சீன வரைக்காய் நடுங்க. எல்லோரும் கேரட்டு, பீன்ஸு, பீட்ரூட்டு இந்த மாதிரி மேல்நாட்டு காய்கறிகளையே நம்ம சாப்பிடணும்னு நினைக்கிறோம். அப்படி இல்லாமல் நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடியது, நம்ம ஊர் பகுதியில் அந்தந்த டைமில் கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு நம்ம சாப்பிடும்போது மிகவும் சத்தான உணவு நமக்கு கிடைக்கும் நான் விரும்புகிறேன். இப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீனுக்காக இன்றைக்கி என்னென்னலாமோ இருக்குது. சிக்கனில் ப்ரோட்டீன் இருக்குது, அதில் எக்கில் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா பருப்பு வகைகளில் நிறைய இருக்குது. அதில் நம்ம காண துவையில் அரைக்கலாம், உளுந்து முழு உளுந்து, அந்த கருப்போடு இருக்கக்கூடிய முழு உளுந்து துவையில் அரைக்கலாம், தட்டம் வயிறு துவையில் அரைக்கலாம். இந்த மாதிரி நம்மளே தேர்ந்தெடுத்து துவையலில் பார்த்திங்கன்னா நிச்சயமாக அதில் ஆயில் சேர்க்க மாட்டோம். நமக்கு தேவையான கருவேப்பிலை பச்சையாக வைக்கிறோம், வத்தல் பச்சையாக வைக்கிறோம், உப்பு, ஒரு சிறு அளவு புளி, அப்புறம் அதை நம்ம அப்படி ராவாக பருப்பு லைட்டாக வறுத்துட்டு, எண்ணெய் இல்லாமல் வறுத்துட்டு நம்ம அரைக்கிறோம். இந்த மாதிரி உணவுகள் வந்து மிகவும் ஆரோக்கியமானதாக இருக்குது. இந்த உணவுகள்லாம் நம்ம இந்தியா போன்ற நாடுகளில் உள்ளவங்க, தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு தான் சமைக்க தெரியும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி உணவுகளை சமைக்க கூட தெரியாது. ஆனால் அவங்க இதெல்லாம் இப்போ விரும்பி அவங்க சாப்பிடக்கூடியவங்களாக இருக்காங்க. நமக்கு தெரிந்த துவையில் அரைக்கிறதுக்கு நம்ம வந்து ரொம்ப வெட்கப்படுறோம். எனவே உங்களுடைய உணவுகளை நாள்தோறும் ஒவ்வொரு துவையில் சேர்த்துக்கோங்க.
காலையில் எழும்பி நல்ல பழைய சோறு இல்லைனா முதல் நாளே கம்பங்கூழ் கேப்பங்கூழ் இந்த மாதிரி செஞ்சு வச்சு அது அடுத்த நாள் அது புளிப்பு சுவை, அதாவது நம்ம வெப்பமண்டல பகுதிகளில் இருக்கிறதுனால நம்ம ஒரு புளிப்பு சுவை மிகுந்த ஒரு உணவை சாப்பிடும்போது தான் நமக்கு வந்து அதில் வந்து சத்துக்கள் வந்து மிக அதிகமான அளவில் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. எனவே கம்பு கேழ்வரகு வேறு என்னெல்லாம் இருக்கும் உங்கள் பகுதியில் விளையக்கூடியது, இருங்கு சோளம்லாம் சில பகுதியில் விளையுது, அதை எடுத்துக்கலாம், சோளத்தை எடுத்துக்கலாம், நம்ம இந்த மில்லட் எல்லாமே நல்லா சாப்பிட்லாம். நிச்சயமாக ஒரு அரிசி மட்டுமே ஒரு பிரதான உணவாக நாள்தோறும், இட்லி எடுத்துக்கிட்டால் அதில் அரிசி, தோசையில் அரிசி, இந்த மாதிரி அரிசி சார்ந்த உணவு கார்போஹைட்ரேட்டாக மட்டும் எடுக்காமல் நம்ம கொஞ்சம் சரிவிகித உணவாக கீரை, ஒரு கீரை, ஒரு பழங்கள், ஏதோ பப்பாளி பழம், பெரிய காஸ்ட்லியான ஆப்பிள் கிவி இந்த மாதிரி ஃப்ரூட், டிராகன் இந்த மாதிரி ஃப்ரூட் தான் நம்ம சாப்பிடணும்னு கிடையாது. கிவியில் இருக்கக்கூடிய சத்து நம்மளுடைய நெல்லிக்காயில் கூட இருக்குது. நம்ம லைட் ஒரு நெல்லிக்காயை கூட எடுத்து ஒரு ஜூஸ் மாதிரி கூட நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம். காலையில் எழுப்பினதுமே ஒரு நெல்லிக்காய், ஒரு முழு குடும்பத்துக்குமே ஒரு நெல்லிக்காய் போட்டால் கூட போதும். ஒரு நெல்லிக்காய், ஒரு எலுமிச்சைப்பழம், ஒரு புதினா, ஒரு ஏலக்காய், கிராம்பு, நாட்டு சர்க்கரை, இதை சேர்ந்து ஒரு பானை மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி அதை உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுடைய குடும்பத் தலைவர் தலைவி இன்னும் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தை அம்மா இந்த மாதிரி எல்லாருக்குமே கொடுக்கும்போது நாள்தோறுமே அவர்களுக்கு உடல் வந்து இரத்த ஓட்ட சீராக இருக்கும், அவங்க முழு நேரமுமே சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு இது உதவி செய்யுது. அப்புறம் உங்களுடைய உணவில் கூட தேங்காய் பாலை முதன்மையாக எடுத்துக்கோங்க. காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இட்லியோ தோசையோ அது உணவை சமைச்சு உண்வதற்கு பதிலாக தேங்காய் பால் எடுத்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக குடிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ அதை காலை உணவாக நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இதை தான் சாப்பிடணும்னு சொல்லி ஒரு உணவுகள் வகுத்து வச்சுருக்கோம். அதை தாண்டி நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கும் போது நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் நான் நினைக்கிறேன். அப்புறம் காலையில் இந்த மாதிரி நான் சொன்ன பார்த்தீங்களா, புளிக்க வச்ச கம்பு கேழ்வரகு அது கூட ஒரு துவைகள், ஒரு மோர், இந்த மாதிரி ஒரு எளிமையான ஒரு உணவுகளை சாப்பிடுவது மிகவும் ஆரோக்கியமானதாக இருக்கும். இந்த கம்பு கூழோ கேழ்வரகு கூழோ இல்லை சோளம் கஞ்சியோ இந்த இல்லை காடைக்கண்ணின்னு ஒரு அரிசி இருக்குது அந்த சோறு, சாமை குதிரை வழி எதுவோ சம்திங் அதை நம்ம சாப்பிடும்போது வந்து அதில் இருக்கக்கூடிய இதில் வந்து நம்ம எண்ணெய் சேர்க்க மாட்டோம், வெறும் தண்ணியில் மட்டும் வேக வச்சு புளிக்க வைக்கிறோம் அவ்வளோதான். அதை நம்ம ரொம்ப எளிமையான உணவு. காலையில் எழுப்பி நீ ஹரிபரின்னு சமைக்க வேண்டாம், முதல் நாள் நைட்டு ஃப்ரீயாக இருக்கும் போதே சமைச்சு வச்சிடலாம். இப்போ காலையில் எழுப்பி ஒரு மோர் ஒரு துவையல் இது மட்டும்தான் நீங்கள் ப்ரிப்பர் பண்ணணும். இது வந்து ஒரு முழு வித உணவாக இருக்குது. தேங்காய் பால் கிடச்சிருது, ஏதாவது ஒரு பப்பாளி ஏதாவது ஒரு ஃப்ரூட் கிடச்சிருது, அப்புறம் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி சாலிடாக ஒரு களியும் அந்த இது கிடச்சிருது, துவையல் கிடச்சிருது, இல்லை எல்லா சத்துக்களுமே நிறைந்ததாக இருக்கக்கூடியதாக இருக்குது. எனவே குடும்ப தலைவி வந்து கொஞ்சம் மாற்றி யோசிக்கும் போது முழு குடும்பமும் ஆரோக்கியமாக இருக்கும், செலவுகளையும் நம்ம குறைச்சிக்கொள்ள முடியும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் மாதிரி மதிய உணவு எடுத்துக்கும் போது கொஞ்சம் இயற்கையில் விளைந்த விவசாயிகள்கிட்டருந்து ஒரு தூயமலை 70 ரூபா 60 ரூபா சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க விளைய வச்சு எடுத்து அவங்க நம்ம கையில் கொடுக்கறதே பெரிய விஷயம். எனவே அவர்களுக்கு ஒரு 10 ரூபா, ஏன்னா மற்றவங்க எல்லாருமே உலகமுள்ள மருந்து அடிக்கும்போது ஒருத்தர் மாற்றி யோசித்து அவன் விளைய வைக்கிறானா, அவன்கிட்டருந்து வாங்குவதற்கு நீங்கள் தயக்கம் காட்டாமல் வாங்கி அந்த உணவுகளை நீங்கள் சமைக்க ஆரம்பிங்க. காலையில் கொஞ்சம் ரைஸ் எடுத்துக்கோங்க ஆஃப்டர்நூனு, அப்புறம் ஒரு கீரை, ஏதோ ஒரு கீரை நல்ல கீரையாகி ஒரு விவசாயி ஒரு 10 ரூபாய்க்கு பதிலாக 20 ரூபாய்க்கு ஒரு கீரை கிட்ட விற்பார். அதை நம்ம ஏதோ பேரம் பேசாமல் அவங்கக்கிட்ட இருந்து வாங்கி ஒரு கீரை, ஒரு ரைஸு, அப்புறம் ரசம் கூட நீங்கள் நல்லா டிஃப்ரெண்ட்டாக வைக்கலாம். ஒரு நாள் கொத்தமல்லியில் ரசம் வைக்கலாம், கருவேப்பிலையில் வைக்கலாம், காண ரசம் வைக்கலாம். ஒரு எளிமையான உணவுகள் தயாரிக்கிறதுக்கு நம்ம பெண்கள் கற்றுக்கணும், அது சத்து மிகுந்ததாகவும் இருக்கணும். கடையில் இருக்கக்கூடிய ரசப்பொடியை வாங்கி போட்டு வச்சோம்னா அதில் எந்த பிரயோஜனமுமே நமக்கு கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொருள், வத்தல், காஞ்ச வத்தல், மிளகு, பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை, காஞ்சிலாம் வச்சுக்கோங்க, கருவேப்பிலையை காய வச்ச கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு இடித்து போட்டு ஒரு காணத்தை அவிச்சு அந்த தண்ணி எடுத்து வச்சாலே அது நமக்கு ஒரு குழம்பாக ரெடி ஆயிரும். அந்த இருக்க மிச்ச காணத்தை கூட நீங்கள் ஒரு பருப்பு மாதிரி கடைஞ்சி வச்சுக்கலாம். இதுக்கு நீங்கள் செலவு பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் ஆகாது, ஒரு 20 ரூபாய்க்கு காணம் வாங்கினாலே போதும். இந்த மேற்பொருட்கள் வந்து நம்ம மொத்தமாக வாங்கி வச்சுருப்போம், அந்த பொருட்களை சேர்த்தே நம்ம வச்சிடலாம். எனவே மதிய உணவு கூட நம்ம ஆரோக்கியமாக நம்ம குடும்பத்துக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி கணவர்களும் தங்களுடைய மனைவிகள் அந்த மாதிரி எளிமையாக செய்யக்கூடிய உணவுகளை வந்து அவங்களுக்கு ரசித்து பாராட்டுறது, அது சுவை கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே அதை நம்ம அவங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவிக்கும்போது நல்லா யோசித்திருக்கேன், எனக்கு கம்மி செலவுலே கூட இவ்வளோ அழகான ரெடியாக இருக்குது எல்லாமே அப்படின்னு சொல்லி பாராட்ட கற்றுக்கோங்க. பாராட்டுதல் ரொம்பவுமே மிகவும் முக்கியமானது. என்னமா ஒருவருக்கொருவர்
நம்ம பாராட்டி வாழும்போது இல்லைன்னா ஒரு தேங்க்யூ சிரித்த மாதிரி நல்லா இருக்குது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது ஒரு குடும்ப தலைவியாக இருக்கிறவங்க மல்டி பர்சனாலிட்டியாக இருக்காங்க. நீங்கள் எழும்புறீங்க, உங்கள் வேலையை பார்க்குறீங்க, அதோடு முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. ஆனால் பெண்களை பார்த்தீங்கன்னா எழும்பணும், காலையில் பிள்ளைங்களுக்கு கலப்பணும், அவங்களுக்கு தேவையானது செய்யணும், கணவருக்கு தேவையானது செய்யணும், மாமு மாமியாருக்கு தேவையானது செய்யணும். அப்போ மல்டி டாஸ்கிங்காக நாங்கள் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு ஒரு புன்முறுவல், ஒரு சிரிப்பு, ஒரு பரிசுகள், நீங்கள் ஒரு சின்ன சிரிப்பு இந்த மாதிரி கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். எனவே அதை கொடுக்கும்போது கூட எங்களுக்கு மனநிறைவாக இருக்கும். அதையுமே நீங்கள் கற்றுக்கோங்க. அப்புறம் நாள்தோறும் மனைவிகளோடு சேர்ந்து நீங்கள் உங்களுடைய கிச்சன் கார்டன் மாதிரி வச்சுக்கலாம். அதை ரெண்டு பேரும் சேர்ந்து பராமரிக்கலாம். வெந்தயத்தை கூட எடுத்து நீங்கள் முளைக்க போட்டால் கூட அது கூட உங்களுக்கு ஒரு 20 நாளில் தயாராகிடும், 7 நாளில் கூட தயாராகிடும். எனவே அதை அப்படி முளைக்க போட்டு ஒரு 7 பேக் வச்சுக்கோங்க. வாரத்தில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கீரையை அறுவடை பண்ணுங்கள், ஒரு சூப்பு பண்ணி சாப்பிடுங்க. இப்போ நம்ம சைனா போன்ற நாடுகள்லாம் பார்த்தா சக்கையை சாப்பிடவே மாட்டாங்க, எல்லாமே சூப்பாக ரெடி பண்ணி அவங்க தேவையான சத்தை மட்டும் எடுத்துக்கிறாங்க. அதனால தான் கூட அவங்க ரொம்ப அழகாகவும் இருக்காங்க. அவர்களுடைய வாழ்நாள் பார்த்திங்கன்னா 5 தலைமுறையும் ஈஸியாக பார்த்துட்டு தான் போகிறாங்க அவங்க. எனவே நம்ம சூப் கண்டென்ட்டாகவே நிறைய சாப்பிடும்போது உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமானதாக இருக்கும். மாலை நேரம் குழந்தைகள் ஸ்கூல்லேருந்து வரும்போது கூட நீங்கள் அந்த கீரைகளை எடுத்து அதை கொஞ்சம் லைட்டாக பாயில் பண்ணுங்கள், ரொம்பவும் போட்டு அவிச்சிடாதீங்க. அந்த கீரைகளை எடுத்து இதமான ஒரு சூட்டில் அந்த கீரைகளை போட்டு கொஞ்சம் மிளகுத்தூள், உப்பு போதும், அவ்வளோ சேர்த்தா கூட போதும், கொத்தமல்லி தலை போட்டு இறக்கி அந்த குழந்தைங்களுக்கு கொடுப்பதற்கு நம்ம இப்போவுமே அவர்களை குழந்தைகளை தயார்படுத்திட்டால் கூட அவர்களுடைய காலத்துக்குமே அந்த உணவை வந்து தெரிஞ்சுக்கிறவங்களாகவும் இருப்பாங்க, இன்னொன்று அவர்கள் ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் கீரையை ரெடி பண்ணி கிச்சன் கார்டனில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு குழந்தைங்க 3 பேரும் சேர்ந்தே ஒர்க் பண்ணலாம். அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் இடம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு 5 செண்டோ, 1 செண்டோ, 2 செண்டோ இருந்துச்சுன்னா அதில் ஒரு மேட்டு பாத்தி மாதிரி சிம்பிளாக போட்டுக்கோங்க. அந்த மேட்டு பாத்தி போட்டுட்டு அந்த மேட்டு பாத்தியில் கூட ஒரு கத்தரிக்காய் நடுங்க, ஒரு தக்காளி நடுங்க, ஒரு முள்ளங்கி விதையை ஊனுங்க. அப்புறம் உங்களுக்கு கருவேப்பிலை 4 தூரம் தேவைப்படக்கூடியதாக இருக்கும். எனவே ஒரு கருவேப்பிலை கூட அது செடி வைக்கலாம், ஒரு முருங்கை மரம் வைக்கலாம், ஒரு பப்பாளி மரம் வைக்கலாம், ஒரு கொய்யா மரம் வைக்கலாம், நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு வாழை மரம் வைக்கலாம். டெய்லி வாழை இலையில் சாப்பிடும்போது கூட மிகவும் அந்த உணவு வந்து ஆரோக்கியமானதாக இருக்கும். ஏன்னா என்ன சொல்லுவாங்க, பகைவர் வீட்டில் கூட போய் வாழை இலையில் சாப்பிட்டா கூட அந்த நஞ்சு இருந்தால் கூட அது முடிஞ்சிரும்னு சொல்லுவாங்க. எனவே நம்மளுடைய முன்னோர்கள் ஃபாலோ பண்ண எல்லா பழக்க வழக்கங்களையும் நம்ம அதை கற்றுக்கிட்டு மட்டும் இல்லாமல் அதை நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்தும் போது நிச்சயமாகவே நம்ம ஒரு சிறந்த ஒரு பெண்மணியாக மட்டும் இல்லாமல் குடும்பத்தை கவனிக்கக்கூடிய ஒரு நல்ல குடும்ப பெண்களாகவும் நம்ம மாற முடியும், ஆரோக்கியமாக நம்ம குடும்பத்தை வச்சுக்க முடியும் நான் நினைக்கிறேன். எனவே எல்லா குடும்ப தலைவிகளும் தன்னுடைய வீட்டுக்கு தேவையான உணவு வந்து மிகவும் கொடிய நஞ்சான உணவுகளை நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். எனவே குழந்தைங்களுக்கு தயவுக்கு பரோட்டா இல்லைன்னா வீக்கெண்ட் ஆச்சுன்னா சிக்கனு சிஸ்டிப்பை இந்த மாதிரியான கடை உணவுகளையோ கடையில் இருக்கக்கூடிய நமக்கே தெரியும் அது கெமிக்கல்னு சொல்லிட்டு அதை வந்து தவிர்த்துட்டு நம்ம கொஞ்சம் இயற்கையான உணவுகள், காய்கறிகள், பழங்கள் சாப்பிடலாம், சூப்பு வச்சு சாப்பிட்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா மூலிகைகள் நிறைய இருக்குது, துளசிலாம் நீங்கள் வச்சுக்கலாம் அவங்களுடைய க்ரோ பேக்கில். அதை வச்சு துளசியை கூட ஒரு ஈவினிங் வந்து ஒரே காஃபி டீ அந்த தேயிலையவோ காபி குட்டைகளையோ போட்டு நம்ம குடிப்பதற்கு பதிலாக ஒரு துளசி போட்டு ஒரு பானம் அது தயாரித்து குடிக்கலாம். அதில் நீங்கள் வெள்ளம் தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சும்மா கூட ஒரு துளசியை இன்னும் சூடான நீரில் போட்டு அதோடைய கலர் எசன்ஸ் இறங்குற மாதிரி வரைக்கும் மட்டும் வச்சு நம்ம அதை எடுத்து அருந்தலாம். துளசி மட்டும் இல்லை, தூதுவளை நம்ம சாப்பிட்லாம். தூதுவளை மிகவும் உடலுக்கு நல்லது, முடக்கத்தன் சாப்பிட்லாம். அதான் நீங்கள் வந்து உங்களுடைய உணவுகளில் வந்து நீங்கள் சூப்பாக நிறைய எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கீரை சூப்பு சாப்பிடுங்க, நிறைய மூலிகைகளையும் சூப்பாக சாப்பிடுங்க. கீரை சூப்புக்காண்டி நம்ம தனியாக கடையில் போய் வாங்கி பண்ணாமல் நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து தயாரிப்பது மிகவும் நல்லதாக இருக்கும். அப்புறம் நம்ம உணவில் தக்காளியை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ தக்காளியெல்லாம் அந்த காலத்தில் இவ்வளோ வச்செல்லாம் சமைக்கவே மாட்டாங்க, தக்காளி இல்லாமே கூட நிறைய குழம்புகள் செஞ்சுருவாங்க. இப்போ இருக்கிற பெண்மணிகளுக்கு வெங்காயம் தக்காளி இல்லைன்னா எந்த உணவுமே சமைக்க முடியாது. அதை அவங்க மீன் பண்ணி தான் நம்ம வெங்காயம் வெலை திடீர்னு ஏறிடுது, தக்காளி வெலை திடீர்னு ஏறிடுது, திடீர்னு ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுது. எனவே இந்த தக்காளி வெங்காயம் விஷயங்கள் வந்து ரொம்ப ஒரு அளவை பயன்படுத்தணும்னு நான் வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நம்ம நாட்டு தக்காளி நம்ம பயன்படுத்தலாம்.
இப்போ கடையில் கிடைக்கிற தக்காளி பார்த்தீங்கன்னா நாட்டு தக்காளியை ரெண்டு நாள் தான் நம்ம வச்சுருக்க முடியும். லைட்டாக எல்லோ வித்து க்ரீன் கலரில் இருக்கும். இப்போ இருக்கிற மாதிரி பல பலன்னு சிகப்பு கலரில் ஒரு ஆப்பிள் பழம் மாதிரி இருக்காது. அது எவ்வளோ நாள் வச்சாலும் அது கெட்டு போக மாட்டேங்குது. ஃப்ரிட்ஜிலே நீங்கள் வைக்கக்கூட வேண்டாம் போல் அந்த மாதிரி இருக்குது. எனவே நம்ம வந்து அந்த பெண்களாகிய நாம் நம்ம வீட்டுக்கு நல்ல உணவை கொடுக்கணும். அதற்கு நம்மளால் முடிஞ்ச தோட்டத்தை தயார் பண்ணுறது, இல்லை தோட்டம் வைக்கிறதுக்கு இட வசதி இல்லைன்னா இந்த மாதிரி க்ரோ பேக்கில் முளைக்க வைக்கிறது, இல்லை வீட்டில் உடஞ்ச ஒரு வாளியாக இருக்கட்டும், ஒரு குடமாக இருக்கட்டும், இல்லை ஒரு சணல் பை இருக்கட்டும், இல்லைனா ஒரு சாக்கு இருக்கட்டும், அந்த மாதிரி நம்ம எதில் நம்ம வாங்க அந்த க்ரோ பேக் வில 60 ரூபா 70 ரூபா இருந்தால் கூட நம்மகிட்ட இருக்கக்கூடிய வேஸ்ட்லேயே கூட ஒரு நல்ல வேஸ்ட்டை கூட ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, ஒரு கிச்சன் கார்டனாக மாற்றுறது நம்ம நினச்சா எதனாலுமே சாதிக்க முடியும். எனவே பெண்கள் வந்து அதை நிறைய விஷயங்களில் சாதிக்கணும்னு நான் விரும்புகிறேன். உணவு விஷயத்துலேயும் சரி, மற்ற எல்லா விஷயங்களிலுமே குடும்பத்தை வந்து நம்ம நல்ல வழியில் கொண்டு போக வேண்டியது நம்மளுடைய கடமை. இவன் நான் இயற்கை விவசாயத்துக்கு வந்ததுக்கு முதல் காரணம் என்னுடைய காய்கறிகள் பழங்கள் நான் போய் தேர்ந்தெடுக்கும் போது அவைகள் மிகவும் நஞ்சாக இருக்கிறத என்னால் உணர முடிஞ்சது. ஆப்பிள் பழத்து மேலே இருக்கக்கூடிய மெழுகு பூசுவதற்கு எவ்வளோ கெமிக்கல் சேர்க்குறாங்கன்னு தெரியாது. பப்பாளி பழத்தை நம்ம வெட்டி சாப்பிடும்போது ஒரு விதை கூட அதில் கிடையாது. அதே மாதிரி கிவி பழம் எடுத்துக்கிட்டால் எங்கேயோ இருந்து வருதுன்னு சொல்கிறாங்க, அதுக்கு எவ்வளோ ரசாயனம் தெளிக்கப்பட்டது என்பது தெரியவில்லை. கேரட்டு பீன்ஸு முட்டைக்கோசு இதுக்கெல்லாம் எவ்வளோ மருந்து தெளிக்கிறாங்கன்னு நீங்கள் போய் அதை கொஞ்சம் பாருங்கள். நம்ம கொஞ்சம் ஆராய வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. நம்ம எல்லாருமே அறிவியல் அறிவியல்னே போயிட்டே இருக்கிறோம். எனவே நம்மளுடைய அறிவியலுக்கு நிறைய ப்ரொடக்ஷன் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி மருந்துகள்லாம் தெளிக்கப்பட்ட உணவுகளே தேர்ந்தெடுக்கிறோம். நம்ம கொஞ்சமாக சாப்பிட்லாம், ஆரோக்கியமானதை சாப்பிட்லான்னு நான் விரும்புகிறேன். சாப்பாடுங்கிறது நம்மளோட இளம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு, இந்த அஞ்சு சக்தியுமே நமக்கு தேவை. அதில் நிலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நிலங்கிற ஒரு சத்து தான் நம்மளுடைய உணவை குறிக்கக்கூடியதாக இருக்குது. எனவே அது ஒரு பார்ட்டு தான் நம்மளுடைய உடம்புக்கு. நீர் எடுத்துக்கலாம், நீர் சக்தி நமக்கு தெரியும், நல்ல நீர். அதுக்காண்டி நீங்கள் மினரல் வாட்டர் குடிக்கிறீங்க. மினரல் வாட்டருங்கிறதுல வித்தவுட் மினரல்ஸ் தான் நம்ம மினரல் வாட்டர்னு சொல்லி குடிச்சிட்ருக்கோம். நம்ம வரக்கூடிய எந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆறு ஏரி குளம் இந்த மாதிரியான தண்ணிகளையே நீங்கள் சுத்தப்படுத்தி தேத்தாங்கொட்டை போட்டு சுத்தப்படுத்தி அந்த நீராக இருந்துங்க. எனவே நிலம் நீர் காற்று நல்ல காற்று சுவாசிக்கணும். ஜன்னல் எல்லாத்தையும் பூட்டி வச்சுட்டு நீங்கள் போய் கொசு மருந்து போட்டு வச்சு கொசுவை அழிக்கக்கூடியது உங்களையும் அழிக்கும் தானேங்க. இந்த சிந்தனை கூட நிறையவங்களுக்கு இருக்கிறதே இல்லை. எனவே அந்த கொசுவை கொல்லக்கூடியது நிச்சயமாக நம்மளும் ஒரு பெஸ்ட்டு தான். நம் ஒரு பெஸ்ட்டை கொல்லக்கூடியது நம்மளுக்குமே அது பாய்சனாக தான் இருக்கும். எனவே அந்த கொசு ஃபுல்லாத்தையும் அடைச்சி ஏசியை போட்டு ஒரு கொசு பற்றி வச்சுட்டு தூங்குறது மிகவும் ஆபத்து. எனவே காற்று நமக்கு எப்படியாவது உட்சுவாசம் வெளி சுவாசம், மூச்சு இல்லைன்னா நம்மளுடைய உயிர் கிடையாது. எனவே அந்த மூச்சியை வந்து ரொம்ப கவனிக்கணும், மிக முக்கியமானதுன்னு கூட நான் சொல்வேன். மூச்சு தான் மிக முக்கியமானது. கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகணும், ஆக்சிஜன் உள்ளே வரணும். ஆக்சிஜன் நம்மக்கிட்ட கிடையாது, வெளியில் இருக்கக்கூடிய மரங்கள்ல இருந்தோ காற்றுகளில் இருந்தோ தான் நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த வெளி சுவாசம் வர்ற மாதிரி நம்ம வீட்டை வந்து ஒரு ஜன்னல்லேருந்து காற்று உள்ளே வந்து வெளியில் போகிற மாதிரி உங்கள் படுக்கு அறைகளை அமைத்து கொள்வது மிகவும் சிறந்தது. உங்கள் வீடுமே எப்பவுமே கொசு வருதுன்னா அதில் மட்டும் ஒரு வலையை கட்டி நம்ம தூங்குவதற்கு எவ்வளோ செலவுனாலும் பண்ணலாங்க. நிம்மதியாக மனுஷன் தூங்கணும். எத்தனைமே தூங்க முடியாமல் மாத்திரையை போட்டுட்டு பெரிய ஏசியில் எல்லாத்துலேயும் இருந்தாலும் அவனால் தூங்க முடிகிறது இல்லை. எனவே தூக்கத்துக்கு நீங்கள் முக்கியம் கொடுக்கறது ரொம்ப அவசியம். காற்று ஆகாயம் ஆகாய சக்தி நம்ம தூங்கும் போது தான் அதை நம்மளால் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். நல்ல ஆழ்ந்த தூக்கத்துக்கு நீங்கள் எல்லாருமே போக வேண்டியது அவசியம். தூங்குகிற ரூமில் இந்த லைட்டு ஃபோனு இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு ஃபோனை கூட வேறு ஒரு ரூமில் கொண்டு போய் வச்சுட்டு நீங்கள் தூங்குறது ரொம்ப அவசியமானது. எனவே நீங்கள் தூங்குவதற்கு மிகவும் உங்களுடைய தூக்கம் மிகவும் முக்கியமானது. உங்களுடைய உடல் உறுப்புகள் நம்ம தூங்கும் போது தான் நம்மளுடைய உடல் உறுப்புகள் 9 மணிக்கு அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா 6-7 மணிக்குள்ளே சாப்பிட்ருவாங்க, 8 மணிக்கு உட்காந்து எல்லாம் தூங்க போயிடுவாங்க. எல்லாருமே திண்ணைகள் இருக்கும், அந்த திண்ணையில் உட்காந்து கைகள் கால்கள் எல்லாம் அப்படி பிடிச்சி விட்டுட்டு அப்படி பேசிட்டு அப்படி தூங்க போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதிகமான உடல் உழைப்பு இருந்துச்சு, இப்போ அடுத்ததுமே தூக்கம் வந்துடும். இப்போ நம்ம அப்படியே உட்காந்து டிவி பார்த்துட்டே சாப்பிட்றோம், ஃபோனை பார்த்துட்டே சாப்பிட்றோம், அப்படியே இருக்கிறோம். அப்படியே தூங்கும் போது ஃபோனை பார்த்துட்டு அப்படி ஃபோன் நம்ம மேலே விழுந்து கிடந்தாலும் நமக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி தூங்கக்கூடியவங்களாக இருக்கும். எனவே இப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் நம்ம தவிர்க்க வேண்டியது ரொம்ப மிகவும் முக்கியமானது. நம்ம தூக்கம் உலகத்திலே யாருக்குமே படுத்தது எவன் நிம்மதியாக தூங்குறானோ அவன் தான் உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரன்னு நான் சொல்வேன். எனவே தூக்கத்துக்கு தான் இருக்கும்போது தான் நீங்கள் ஆகாய சக்தியை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும்.
அப்புறம் நெருப்பு, நெருப்புங்கிறது வேற ஒன்றும் நெருப்பு கொண்டு போய் நம்ம கிட்ட வச்சுக்கிறது இல்லை. நெருப்புங்கிறது நம்ம உடல்களை வந்து உழைக்கும் போது இயக்கணும். நம்ம எல்லா நமக்கு 11 ஜாயிண்ட் 21 ஜாயிண்ட் இப்படி ஒவ்வொரு ஜாயிண்டில் தான் நம்ம ஒரு போல்டு மாதிரி தான் நம்மளை சுற்றி இருக்கு. அந்த ஒவ்வொரு காலில் ஒரு எலும்பு, கையில் ஒரு எலும்பு, இடுப்பில் முட்டில் முதுகில் எல்லாத்துலேயுமே தலை எல்லாமே ஒரு அசையக்கூடிய அசையா முட்டுகளில் தான் நமக்கு சுழலப்பட்டிருக்கு. எனவே அதுகள் எல்லாமே நம்ம அப்பப்போ கை கால்களை எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த நெருப்பு சக்தி உடல் இயங்கும் போது அந்த சக்தியை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். எனவே இதை வந்து ஒரு சின்ன விஷயம் தாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மருத்துவரை போய் பார்க்கவே வேண்டாம். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த அஞ்சு சக்திகளுமே நமக்கு கிடைக்குதா? இதில் வந்து சாப்பாடுங்கிறது ஒரே ஒரு விஷயம், நிலம் மட்டும்தான். அப்புறம் மற்றபடி நீர், காற்று, ஆகாயம். எனவே இப்படி உங்களுடைய உடம்புகளை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சு அடுத்த தலைமுறைகளுக்கும் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுக்கணும். நம்மளுடைய பிள்ளைங்களுக்கெல்லாம் அரிசி எங்கேருந்து விளையுதுன்னா கேட்பாங்க, எங்கேருந்து வருதுன்னு கூட நிறைய பிள்ளைங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்லேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க. எனவே நெல்லுலேருந்து தான் அரிசி வருதுங்கிற விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும்? நமக்கே இப்போ அம்மாங்களுக்கே தெரியறது இல்லை. இப்போ எப்படி பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும்? நம்ம அந்த காலத்தில் வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயுமே வயலில் நெல்லில் நெல் போடுவாங்க, அறுப்பாங்க, தன் வீட்டுக்கு மூட்டையை கொண்டுட்டு வந்து நெல்லை காட்டுவாங்க நம்ம கண்ணில், அதை அவிப்பாங்க, அங்கேயே காய வைப்பாங்க, ஒரு சின்ன ரைஸ் மில்ல கொண்டு நம்ம அதுக்கு முன்னாடி காலத்தில் பார்த்தா கையிலேயே குத்துவாங்க. இப்போ நமக்கு நிறைய அட்வான்ஸ் இருக்குது, நிறைய அட்வான்டேஜ் இருக்கிறதுனால நம்ம மிஷினில் கொண்டு போய் இப்போ கொடுத்துக்கிறோம். எனவே அது கூட நம்ம அவிச்சு கொண்டு போய் குத்தி ஒரு சாதாரண ஒரு ஆர்பிஎம்மில் ஓடக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்டில் நம்ம குத்தி அந்த அரிசியை பொங்கி அதோடைய வடிதனியை சாப்பிடும்போது மிகவும் அருமையாக இருக்கும். இன்னும் கூட சோறை கூட நீங்கள் ரொம்ப வடிக்காமல் அந்த மண்பானையில் இதுலேயோ அளவான தண்ணி வச்சு அப்படி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம சோறு வடிக்கும் போது அந்த சத்துக்கள் அனைத்துமே அந்த தண்ணியில் வந்து தண்ணியை தூக்கி ஆட்டுக்கோ மாட்டுக்கோ நம்ம ஊற்றிடுவோம். ஏன்னா நம்ம குடிக்கிறது இல்லை. இல்லைன்னா நீங்கள் அந்த தண்ணியை குடிக்கிறவங்க தான் பழகிக்கணும். இல்லை பழைய சோறு அடுத்த நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த தண்ணியை ஊற்றி புளிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து நீங்கள் வீணாக்காமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். எனவே நீங்கள் பெண்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது. பெண்கள் நினைத்தால் இந்த உலகத்தில் எதனாலுமே மாற்ற முடியும். எனவே உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக நல்ல அரிசி உங்களால் விளைவிக்க முடியலன்னா விளைய வைக்கிறவங்கள்ட்ட வாங்குறது. ரெண்டாவது விஷயம் உங்கள் கிச்சன், உங்கள் வீட்டிலையே கீரைகளை உற்பத்தி பண்ணுறது. ஒரு சின்ன சின்ன கத்தரிக்காய், மிளகாய், தக்காளி, ஒரு மல்லித்தலை, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வீட்டிலேயே ஒவ்வொரு தலைகளை உருவாக்குவது. அப்படி இல்லைன்னா நல்ல காய்கறிகள் இயற்கையாக கிடைக்கிறவங்கக்கிட்ட வாங்கி சாப்பிட்றது. அப்புறம் இந்த பருப்பு வகைகள் நான் சொன்னேன் இல்லையா, காணம், தட்டைப்பயிறு, உளுந்து, முழு உளுந்து துவையல், முழு பாசிப்பயிர், தோலோடு இருக்கணுங்க, இந்த மாதிரியான துவையல்களை தன்னுடைய உணவுகளில் சேர்த்துக்கொள்வது. இப்படி தங்களுடைய குடும்பத்தை மிகவும் ஆரோக்கியமாக நம்மளால் வைக்க முடியும். எனவே நீங்களுமே இந்த வீடியோவை கேட்குற எல்லாருமே தங்களுடைய குடும்பத்தை ஆரோக்கியமாகன்னு வைத்து கொள்வீங்கன்னு என்ற நம்பிக்கையில் நான் சொல்கிறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இடம் இருக்கும்போது உங்களுக்கு தேவையான பழமரங்கள், எல்லா பழமரங்களையும் நம்மளாலே வச்சு உருவாக்க முடியும். எனவே பல மரங்களையும் அது போக காற்று கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அந்த நல்ல மரங்கள், சந்தன மரம், செம்மரம் கூட இப்போ நம்ம வைக்கலான்னு அனுமதி கூட நமக்கு இருக்குது. எனவே பலாமரம், மாமரம், எல்லா மரங்களையுமே நம்ம வச்சு இடம் அதிகமாக இருக்கும்போது அதோடைய வேலி ஓரங்களில் நீங்கள் வச்சுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு மரமாகவும் இருக்கும், பறவைகள் தங்கக்கூடிய ஒரு நிழலாகவும் இருக்கும், உங்களுக்கு பழங்களும் கிடைக்கும், அதே சமயத்தில் ஒரு சுத்தமான காற்றையும் நம்ம சுவாசிக்க முடியும். எனவே நீங்களும் நான் அந்த மாதிரி செஞ்சிட்ருக்கேன். என்னுடைய வாழ்க்கை மிகவும் இனிமையாக இருக்குது. நான் மரங்களோடு பேசிக்கிறேன், பறவைகளோடு உட்காந்துருக்கேன். என்னுடைய வயலில் இருக்கும்போது, என்னுடைய ஒர்க்கை நான் பண்ணும்போது, என்னுடைய விவசாய சார்ந்த வேலைகளை பண்ணும்போது மன மகிழ்ச்சியாக இருக்குது. எனவே நீங்களும் இந்த மன மகிழ்ச்சியை அடைய நான் வேண்டுறேன். நீங்களும் இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.